ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பிதாமகன் படத்தில் ஒரு பாட்டு எழுதி முடிச்சிட்டாங்க. முதல்ல வீட்டிலே எழுதிட்டாங்க. முதல் நாள் வந்து டியூன் வாங்கிட்டு வந்து அவர் வந்து சொல்ல சொல்ல நான் தான் அதை காப்பி படி எடுக்கிறேன். அந்த காப்பி எடுத்ததுக்கு பிறகு பாடலெல்லாம் முடிஞ்சு போச்சு. சாலிகிராமத்தில் கலசா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. இப்போ அது இடில் இடிச்சிட்டாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டாங்க. அந்த கலசா தேட்டரில் வந்து ரெக்கார்டிங்க்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் உள்ளே போகும்போது மேலேருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இறங்கி வர்றாங்க. வரும்போதே மெல்ல சிரிச்சுக்கிட்டு, மெத்தா சார் பாட்டு டியூன் மாறிடுச்சு அப்படின்னு சாருக்கு வந்து டக்குன்னு ஷாக்க சர்ப்ரைஸ். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இல்லடா, இவ்வளோ நாள் எழுதிட்டு வந்து ஆனால் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், நீங்கள் பெரிய சிரமப்பட வேண்டியதுன்னா அந்த டியூனை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு சரியாக வரணும்னு அவர் எழுதின பாடல்களை வாங்கி பார்த்துட்டார். ஏற்கனவே எழுதின வந்து பாடல்கள் வரிகள்லாம் அந்த கதாபாத்திரம், அதாவது என்ன பாட்டுன்னா அந்த விக்ரமுக்கு வந்து சிவ சூர்யாவை வந்து கொலை பண்ணதுக்கு பிறகு அந்த விஷயம் தெரிஞ்சு விக்ரம் வந்து வில்லனை துரத்திக்கிட்டு போய் அவரை கொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை பின்னணியில் ஒதுக்கி ஒழிக்கக்கூடிய அந்த பாடலாக அந்த பாட்டு இருக்கும், மாண்டேஜ் சாங்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான பாட்டு. அப்போது இவருக்கு வந்து எழுதின ஏற்கனவே போட்ட டியூனுக்கு வந்து சார் எழுதிட்டாங்க. மறுபடியும் இல்லை தான், நீங்கள் வந்து இங்கேயே எழுதி முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே உட்காந்து சின்ன சின்ன கரெக்ஷனுடைய அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக போட்ட அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வரிகளை வந்து கவிஞர் மேத்தா ஐயா அவர்கள் வந்து மாற்றி எழுதுகிறாங்க. மாற்றி எழுதி கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் எழுதி அந்த ஃபுல் கம்ப்ளீட். அது வந்து ஒரு ஸ்பீட் சாங், அது எப்படின்னா இன்டர்வலுக்கு அப்புறம் வர்ற சாங் அப்படிங்கிறப்ப அது ஒரு எமோஷ்னலும் ஸ்பீடாக இருக்கும். அப்படி அந்த பாட்டு வந்து இருக்கும். நான் என்ன பாட்டுன்னு சொல்கிறேன், அந்த பாடலை வந்து அங்கே அப்படி எழுதி முடிச்சேன். அப்படி கடைசி நேரத்தில் மாறி ஒரு வேற ஒரு வடிவத்தை அடைகிற பாட்டு வந்து ரசிகரால் பெரிய அளவில் கொண்டாடப்படும். அந்த மாதிரி அந்த பாட்டு தான் வந்து அடடா அகங்கார அரக்கர் கைகளில் உலகிங்கே, அழிக்கும் அதிகாரம் கொடுத்தவர் எவர் இங்கே அப்படிங்கிற பாட்டு. அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிக்கப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையோடு ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த பாடல் வந்து அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும். இதே மாதிரியான இன்னொரு பாடலை வந்து நம்ம சொல்லலாம். எப்படின்னா வேலைக்காரன் படத்தில் வந்து எல்லா பாட்டும் வந்து கவிஞர் மேத்தா ஐயா அவர்களே எழுதியிருப்பாங்க. பாலச்சந்திரோட கவிதாலயா ப்ரொடக்ஷன், எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அனந்த் வந்து ஒரு முக்கிய பங்கு இருப்பார். அனந்த் எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில். அவங்க வந்து எப்படி சினிமாவில் வந்து ஒரு எல்லா முகமுமாக அனந்த் அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கமல் அவர்களே தன்னுடைய எனக்கு மிகப்பெரிய இழப்பு அனந்த் அவர்கள் இல்லாதது தான் அப்படின்னு பல மேடையில் சொல்லியிருக்காங்க. அப்படி அனந்த் அவர்களும் வந்து அந்த ஒரு காட்சி அமைப்புக்காக காஷ்மீர் போயிருக்காங்க. காஷ்மீர் போனோன்னா அங்கே போனதுமே ஒரு பாடலை வந்து அவசரமாக எழுதி வாங்க வேண்டிய அங்கே பனிப்பொழிவு நடந்துகிட்ருக்கு அந்த காலகட்டங்கிறதுனால இங்கே ஒரு பாடல் காட்சி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ உடனே இசைஞான இளையராஜா அவர்களுக்கு அந்த தகவலை சொல்கிறாங்க. அவர் மேத்தாயாவை வர வைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், நீங்கள் வந்து சீக்கிரம் எழுதி கொடுக்கணும், அங்கே இருக்காங்க டெல்லியில், எல்லோரும் டெல்லியில் இருக்காங்க, நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த பாடலை எடுத்துக்கிட்டு அவங்க படப்பிடிப்பு போவாங்கன்னு இந்த மாதிரி விஷயங்கள சொல்கிறாங்க. உடனே ஒரு தொலைபேசி மூலமாக அனந்த் அவர்கள் வந்து கவிஞர்கிட்ட பேசுகிறாங்க, மு மேத்தா ஐயாவிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னென்ன பாடலுக்கான என்னென்ன எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் நடக்குது. அப்போது அனந்த் அவர்கள் சொல்கிறாங்க, இங்கே வந்து பனிப்பொழிவு நடந்துகிட்ருக்கு, பொழிவுது ரொம்ப அருமையான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. ரெண்டாவது, நாங்கள் படப்பிடிப்பு வந்து தாஜ்மஹால்லாம் நடத்த போகிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறேன். எங்கெங்கே படப்பிடிப்பு நடத்த போகிறோம் விஷயம்லாம் சொன்னோன்னே இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு பாடல் எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தா என்ன பண்ணுறாங்க, அங்கேயே உட்காந்து ஒரு மதிய நேரத்தில் வந்து நல்லா கவனிக்கணும், ஒரு 12 மணிக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு நேரத்தில். ஆனால் இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர்களுக்கான கம்போசிஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. டியூன் மட்டும்தான் மேத்தா ஐயாட்ட இருக்குது. அந்த பாடலை வந்து எழுதி முடிக்கிறாங்க. எழுதி அவசரமாக எழுதி முடிச்சிட்டாங்க, ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. அந்த பாட்டு தான் வந்து வா 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 கண்ணா வா அப்படிங்கிற அந்த பாடல். அந்த பாட்டு வந்து இவருக்கு அனந்து சொன்னதுக்காகவே ஒரு வரியை போட்டு பாலச்சந்தர் ரொம்ப அவரை அங்கேருந்து ஃபோன்லேருந்து பாராட்டினதோடு மட்டும் இல்லாமல் படப்பிடிப்பு
நடத்தி முடிஞ்சு இங்கே வந்ததுக்கப்புறம் கவிஞர் மேத்தாயி அவர்களை வரவழைச்சி ரொம்ப கட்டி பிடிச்சி பாராட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அங்கே வந்து தாஜ்மஹாலில் ரஜினிகாந்தும் அமலாவும் நடிக்கும்போது அங்கே எடுத்த பாடல் ஒரு பாடல் என்ன, அந்த பாடல் வரியில் தாஜ்மஹாலின் காதிலே ராம காதை கூறலாம், மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது ரொம்ப எல்லாருக்கும் எல்லாராலும் பாராட்டப்பட்டுச்சு. எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடல் வரியில் தியேட்டரில் வந்து கைத்தட்டுதல் கிடச்சதுன்னா இந்த வரிக்காக கைத்தட்டி கிடச்சிது. நான் வந்து அப்போது தேனியில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ரீராம் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்கும், அந்த தியேட்டரில் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்போ என்னன்னு புரியல, எதுக்காக இந்த கைத்தட்டுறாங்க அப்படின்னு. அப்போ தான் வந்து தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை கூறலாம், மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் அப்படிங்கிற அந்த வரி வந்து பின்னால் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு அருமையாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி முத்துலிங்கையா அவர்களை வந்து ஒரு பாடல் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இதில் இசையில் எழுதும்போது ஒரு அதாவது தூரல் நின்று பூச்சி படத்தில் தூரல் நின்று பூச்சி படத்தில் எழுதி இவர் ஒரு பாடல் எல்லாரும் பாட்டு எழுதியிருக்காங்க, அதில் வந்து வைரமுத்து எழுதியிருக்காங்க, இவர் எழுதியிருக்காரு, அதாவது புலவர் சிதம்பரநாதன் எழுதியிருக்காங்க. புலவர் சிதம்பரநாதன் யாருக்கும் அதிகமாக தெரிஞ்சிருக்காது, செங்கல்பட்டு கல்லூரியில் வந்து பேராசிரியர் இருந்தார். அவர் எழுதின பாடல் வந்து ஏரிக்கர பூங்காற்றை அப்படிங்கிற பாட்டை எழுதியிருந்தார். இதில் முத்துலிங்கையா அவர் வந்து எழுதின பாடல் வந்து பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் அப்படிங்கிற பாட்டு. இதில் என்னென்னா பாகிராஜ் அவர்கள் வந்து பாகிராஜ் எப்போவுமே ஒரு பெரிய கவிஞர், அவர் வந்து உதவி இயக்குனுங்கிறத விட அவருக்கு இசை மேலே மிகப்பெரிய ஈடுபாடும் கவிதைகள் மேலே மிகப்பெரிய ஈர்ப்பும் உள்ள ஒரு இயக்குனராகவும் ஒரு படைப்பாளியாக அவர் இருந்திருக்காரு. பாரதிராஜா அவர்கிட்டருந்து வந்து கிழக்கே போகும் ரயில் படத்தில் வந்து வந்த பல அது வந்து ஒரு கவிஞரை பற்றின கதை தான், ஒரு கிராமத்து கவிஞர் பாடல் எழுதிக்கிட்டு இருக்கிற அந்த படத்தில் வந்த பல கவிதைகளை வந்து பாக்யராஜ் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. ஒரு இதே மாதிரி திரைப்படத்துலையும் பல வரிகளை வந்து பாக்யராஜ் அவர்களை எழுதியிருப்பாங்க. அதில் வந்து இந்த படத்தில் என்னென்னா முதல் வரியை வந்து தூரல் நிப்புச்சில் வந்து முதல் வரியை வந்து பாக்யராஜ் அவர்கள் வந்து எழுதிட்டாங்க. எப்படின்னா பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் அப்படிங்கிறத எழுதிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இசைஞர்களுடைய டியூனை வந்து போட்டு அவர் பாடலெலாம் வாங்கி பார்த்துட்டு சரி இதை வந்து கவிஞரை வச்சு எழுதிக்குவோம் முத்துலிங்கையா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முத்துலிங்க ஐயா வந்துட்டாங்க. வந்துட்டோன்னே அவர் வந்து என்ன அங்கே அங்கேருந்து ஆரம்பித்து அவர் வந்து பாடலை முடிச்சிட்டார், எழுதி முடிச்சிட்டாங்க. முடித்த உடனே திரும்ப இசைஞானி அவர்கிட்ட இந்த பாடலை கவிஞர் முத்துலிங்கமே கொண்டு போய் காமிக்கிறாங்க. காமிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, என்னங்க இது, நான் தான் அந்த பூபாலம் இசைக்கும் அப்படின்னு அந்த எழுதியிருக்க வரியை மாற்றுறதுக்காக தான் உங்களை வந்து எழுத சொன்னேன், நீங்களே திரும்ப வந்து அதே பூபாலம் இசைக்கும் பூ மகள் ஊர்வலம் நீங்கள் எழுதியிருக்கீங்க, இந்த பாடல் என்ன நான் பூபால ராகத்திலேயே போட்டிருக்கேன், இது எதுக்கு இந்த பூபாலம்னு எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ இசைஞானி அவர்கள் லேசாக கோவப்பட்டிருக்காங்க. உடனே முத்துலிங்க என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்டர் பாக்யராஜ் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அந்த வரியை எழுதியிருக்காரு, சரி டைரக்டரே சொல்லி எழுதி வச்சுருக்காரு, நாம் மாற்றினா அவர் மனசு வருத்தப்படுவார் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து நான் புதுசாக ஒரு வரியை எழுத வேண்டாமேன்ட்டு தான் நான் அதோடய சேர்த்து பின்தொடர்ந்து நான் எழுதினேன் அப்படின்னு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்ல சரி இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அந்த பாட்டு தான் இப்போ வந்து நீங்கள் பூபாலம் இசைக்கும் அப்படிங்கிற பாட்டாக நம்ம கேட்டுட்ருக்கோம். இதில் வந்து முத்துலிங்கையாவுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு, என்னென்னா சரி இந்த பாட்டு வந்து பூபால ராகத்தில் இல்லை அப்படின்னா வேறு எந்த ராகத்தில் இருக்கும் அப்படின்னா அது இசைஞானி இளையராஜனை கேட்க முடியாது. அவர் அப்போ வந்து சுந்தரராஜன் ஒருத்தர் இருந்தார், அதாவது டைரக்டர் சுந்தரராஜனில் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு போனவங்களுக்கும் இசைஞானி இளையராஜனோட நெருங்கிய தொடர்பில் இருந்தவங்களுக்கும் சுந்தரராஜன் அப்படிங்கிறவர் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் தான் வந்து பல்வேறு இசைக்குறிப்புகளை இசைஞானி இளையராஜா சொல்லும்போது இசைக்குறிப்புகளை எழுதக்கூடியவர் தன்னோட நோட்டில் எழுதக்கூடியவர். அவர் வந்து ஒரு நல்ல இசைஞானம் உள்ளவர் அப்படிங்கிற நானே அவர்கிட்ட நேரில் பல தடவை பேசியிருக்கேன். அகத்தியர் மாதிரி இருப்பார், ரொம்ப வெத்தலை பார்க்க போட்டு எப்பவும் ஞானஸ்த பெரிய ஞானஸ்த. அவர்கிட்ட வந்து முத்துலிங்கையா வந்து கேட்குறார் இந்த மாதிரி இந்த பாட்டு வந்து என்ன ராகத்தில் இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவர் இது நாங்கள் வந்து கீரவாணி ராகத்தில் தான் போட்டிருக்கோம், இது வந்து பூபால ராகம் கிடையாது, ஆனால் நீங்கள் பூபால ராகம் எழுதுனதுனால சார் வந்து கோபிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்படியா கீரவாணி ராகமா, நான் இந்த கீரவாணி ராகங்கிறதுக்கு ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேன்.
பாடும் பறவைகள் படத்தில் கீரவாணி கீரவாணி அந்த அந்த வரி வருதுல்ல, அந்த அந்த பாடல் வந்து முதல் முறையாக யார் கேட்குறா, ராஜமௌலி அவர்களுடைய உறவினர் அந்த கீரவாணி, அவர் தான் மரகதமணி. அவர் இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த கீரவாணிங்கிற பாடும் பறவைகள் பாட்டு இருக்குல்ல, கீரவாணிங்கிற பாட்டு, அந்த பாட்டை கேட்டு தன்னுடைய பேரவே கீரவாணின்னு மாற்றி வச்சுக்கிட்டார். அவ்வளோ அந்த அளவுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் மீதும் அவருடைய கம்போசிஷன் மீதும் அவ்வளோ பெரிய வெறி, ஒரு அன்பு, ஒரு பெரிய ரசிகத்தன்மையெல்லாம் தன்னோட பேரை அப்படி மாற்றி வச்சுக்கிட்டு. அதனால் அந்த சுந்தரராஜன் சார் வந்து, நாங்கள் வந்து பூபால ராகத்தில் போடலை, கீரவாணி ராகத்தில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே முத்துலிங்கையாவுக்கு அப்படி ஒரு திருப்தி வந்துட்டு அப்படி முடிஞ்சிச்சு. இந்த சுந்தரராஜன்கிற சொல்கிறோம்ல, அவர் வந்து அவர் பாடின ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அவர் என்ன பாட்டு பாடியிருக்கணுமா, போற்றி பாடடி பெண்ணே, தேவர்மனில் வருதுல்ல, போற்றி பாடடி போற்றி பாடடி பொண்ணே, அந்த பாட்டை பாடினது அந்த சுந்தரராஜன் அவர்கள் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த பாடலாசிரியர்கள் பாடல்கள் இதுக்கு பின்னால் ஒரு ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய இது கிடைக்கும். இப்போ நம்ம வாலி அவர்களுடைய அந்த கமலஹாசனுக்கு பாட்டு எழுதக்கூடிய அந்த வாலி அவர்களுடைய அந்த சம்பவம் என்னென்னா, ஒரு மும்பை எக்ஸ்பிரஸ் படம் வந்து பாட்டு படம் எடுக்கும்போது அவர் வந்து பாம்பேயில் இருக்கார் கமலஹாசன் அவர்கள். ஒரு பாட்டு அவசரமாக தேவைப்படுதுன்னா கவிஞர் வாலி அவர்களை வந்து அவரே வந்து ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு ஒரு எங்கள் கம்பெனிலேருந்து ஆள் வருவாங்க, டியூன் வாங்கிக்கோங்க, நீங்கள் ஒரு பாட்டை எழுதி கொடுங்க அப்படின்னு. அவர் உடனே உடனே கமலஹாசன் அந்த வாலி சார் என்ன சொல்லியிருக்காங்க, இது வாலி சாரே என்கிட்ட நேரடியாக சொன்னது, அண்ணன் பழனி பாரதி அவரை கூப்பிட்டு போயிருந்தப்போ வாலி சார் என்கிட்ட நேரடியாக சொல்கிறார். அப்போது இந்த மாதிரி அங்கேருந்து ஃபோன் பண்ணார், கமல் ஃபோன் பண்ணால் நான் வந்து உன்னோக்கெல்லாம் பாட்டு எழுத மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. என்னங்க ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமையா, ஏங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அபூர்வ சகோதரர்கள் படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு எனக்கு எப்போவுமே அந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு நாலஞ்சு பல்லவி நாலஞ்சு டியூன் சரணங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்துடும், அதில் வேணுங்கிறத எடுத்துக்கலாம், அப்படி தான் நம்ம இது வரைக்கும் பழக்கம். ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணிட்டான், ஒரு பாட்டுக்கு வந்து 22 பாட்டு என்கிட்ட எழுதி வாங்கிட்டான். எனக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு, இது வரைக்கும் நான் என் வரலாறுலையே 22 பாட்டு நான் எழுதுனதே கிடையாது, ஒரே பாட்டுக்கு 22 பாடல்கள் நான் எழுதி கொடுத்தது கிடையாது, அப்படி வந்து எனக்கு இந்த பாட்டை வந்து எழுதி வாங்கிட்டான். அன்னைக்கு இருந்து நான் இனிமேல் உனக்கு நான் பாட்டு எழுத மாட்டேயான்னு சொல்லி கோவிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வாலி சொன்னாங்க. அப்போ வந்து அதே மாதிரி உனக்கு பாட்டு எழுத மாட்டேயா போயா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன்னா, கமல் ஒரு நாள் என்ன பண்ணார், மறுபடியும் நைட்டு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் இன்னொரு மேனேஜர் வந்து உங்களை பார்ப்பார் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன இப்படி சொல்கிறேன், நான் தான் எழுத மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் எழுதி கொடுங்க, நாளைக்கு வந்து பார்ப்பார், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன இப்படி சஸ்பென்ஸ் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா, மறுநாள் காலையில் 1 லட்சரூபா பணத்தை வச்சு கொண்டு வந்து இந்த மாதிரி பாட்டு எழுதணும் சொல்லி கொடுத்து, ஒரு பாட்டுக்கு 1 லட்சரூபா. நான் வந்து முதல் முறையாக ஒரு பாட்டுக்கு 1 லட்சம் வாங்கினது அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தில் தான். என்னுடைய வரலாறு இவ்வளோ காலத்துக்கு இடையில் நான் 1 லட்சரூபா வாங்கினதுங்கிறது வந்து இந்த படத்தை தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வாலி சொன்னாங்க. அதனால் அந்த பாட்டை அப்புறம் நான் ஏன் 1 லட்சரூபா கொடுத்தப்ப நான் ஏன் எழுத மாட்டேன், 2 பாட்டு அந்த படத்தில் எழுதி 2 லட்சம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரித்து நகைச்சுவையோடு சொன்னாங்க. இப்படி வாலி அவர்களுடைய படைப்பு திறனுக்கு வந்து ஒரு நாள் அந்த சந்திப்பிலே நான் நேரடியாக கேட்டேன், ஐயா கண்ணதாசன் வந்து நிறைய பாடல்கள், கண்ணதாசனை விட அதிக பாடல் நீங்கள் தானே அங்கே எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வாலி சொன்னாங்க, அப்படி இல்லையா, கண்ணதாசன் வந்து இருந்த காலத்துக்குள்ள அவர் எழுதின பாடல்கள் வந்து மிக மிகப்பெரிய அளவான பாடல்கள், ஆனால் நான் அதுக்கப்புறம் 25 வயசு 26 ஆண்டுகளுக்கு மேலே நான் வாழ்ந்துட்டேன், ஆனால் அதுக்குள்ளே நான் எழுதின பாட்டு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளோ பெருந்தன்மையாக தான் எழுதின இவ்வளோ பாடல்களையே குறைவான பாடல்கள், அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 பாடல்களுக்கு மேலே எழுதியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் இப்போ வர்ற கவிஞர்கள்லாம் தாங்க எழுதக்கூடிய பாடல்கள் எண்ணிக்கையை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த பாடல் என்னங்கிறத சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அதிகபட்ச திரைப்பட பாடல்களை வந்து எழுதுனது முக்கால்வாசி இது வந்து கண்ணதாசன் எழுதினார், அதுக்கப்புறம் வாலி அவர்கள் தான் அதிகமான பாடல்கள் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய பாடல்கள் எல்லாத்தையும் வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு வருடங்கள் கடந்த பிறகும் நான் மும்பை எக்ஸ்பிரஸில் தான் நான் வந்து 1 லட்சரூபா வாங்கினேன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது.
ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு பாருங்கள், ஒவ்வொரு கவிஞர்களும் எவ்வளவு பணம் வாங்கிட்டு ஒரு பாட்டுக்கு எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த வாலி அவர்களுடைய சினிமாவில் இல்லாதது இருப்போ இப்போ இருந்திருந்தால் இப்போவும் அவர் பொன்னியின் செல்வனுக்கு பாடல் எழுதியிருப்பாருங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. அதைத்தான் வந்து இன்றைக்கி வந்து பாடல்கள் எல்லாம் அதிகபட்சமாக கேட்க முடியாமலும் நீண்ட காலம் அதை வந்து வச்சிருக்க முடியாமலும் போவதற்கு காரணம் நீர்த்து போகக்கூடிய தன்மையில் பாடல் எழுதுவதால் தான். அதுதான் கவிஞர் பழனி பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, தமிழ் சினிமாவில் வாளி இல்லாத தமிழ் சினிமா, பாரி இல்லாத பரம்பு மலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.